வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சைனிக் பள்ளிகளில் 6 மற்றும் 9 வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்விற்கு மாணவர்கள் டிசம்பர் 16 விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி திருச்சி மாநகரில் 2 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் 5 தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்கள் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களையே வாங்க வேண்டும் என்றும், அவ்வாறு வாங்கி அதை செல்ஃபி புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும் என்றும், நமோ செயலியில் கூட விவரங்களை பதிவிடலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு நவம்பர் 3 மற்றும் நவம்பர் 10 ஆகிய தேதிகளில் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டதை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் 13 மற்றும் 25 ஆகிய நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகனங்களுக்கான திருத்தப்பட்ட வரி குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள், ஆம்னி பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கான வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் இன்று ஆன்லைனில் வெளியிடப்படும் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இரு நாட்டு நல்லுறவு தொடர்பாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற நவம்பர் 21 எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு நவம்பர் 10 ஆகிய இன்றும் மற்றும் 17 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் வெளியாகி 21 உலக அளவில் 600 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அழகர் கோவில் சோலைமலை முருகன் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் பக்தர்கள் 1000 பேர் தங்கும் வகையில் சஷ்டி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு வேண்டாம் என மாணவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றும், நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை 65% உயர்த்தும் மசோதா மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10514 கனஅடியிலிருந்து 14971 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணிமுக்தா அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் விவசாய பாசனத்திற்காக வருகின்ற 20 தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் குறைந்தபட்சம் 10 ரூபாய் முதல் அதிகபட்சம் 30 ரூபாய் வரை சினிமா டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 11000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளதன் காரணமாக ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்கண்ட இந்த 2 படிப்புகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் வருகின்ற 18 சூரசம்ஹாரம் நடைபெறுவதையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 18 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.